கன்னட சினிமாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டரான காந்தாரா படத்துடைய அடுத்த ஃப்ரான்சைஸ் மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை நவம்பர் 27 மதியம் 12:25 PM லான்ச் பண்ணுறாங்க. இது சீக்குவல் கிடையாது, ப்ரீக்குவல் மூவி. பார்ட் 1 ஃபர்ஸ்ட் லுக் வந்ததே பலருக்கும் தெரியாது, ஆனால் காந்தாரா 2 ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டருக்கு இந்திய அளவிலேயே பெரும் எதிர்பார்ப்பு இருக்குது. படத்தோட டைட்டில் காந்தாரா ஏ லெஜண்ட் சாப்டர் 1. கண்டிப்பாக பேன் இந்த கேஸ்டிங்கை இந்த படத்தில் நம்ம எதிர்பார்க்கலாம். கன்னடா, ஹிந்தி, தெலுங்கு, தமிழ், மலையாளம் இந்த மொழிகளையும் தாண்டி பெங்காலி, இங்கிலீஷ்னு மொத்தமாக 7 லாங்குவேஜஸில் படமே ரிலீஸ் ஆக போகுது. வெங்கட் பிரபு அவருடைய சோசியல் மீடியா பேஜில் 2 இயர்ஸ் ஆஃப் மாநாடுன்னு டேக் போட்டு அந்த படத்தை பற்றி சில விஷயங்களை சிலாகிச்சு பேசியிருக்காரு. இதற்கு ஒரு கேரளா ஃபேன் இந்த மாதிரி தளபதி 68 இருக்கணும்னு கமெண்ட் பண்ண ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தி இதை விட சிறப்பாகவே ரெடி ஆகிக்கிட்டு இருக்குன்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ தளபதி 68 ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவி தான் தெரியுது. சம்மர் 2024 இந்த படமே ரிலீஸ் ஆகும். இப்போ ஷூட்டிங்காக தளபதி 68 டீம் இஸ்தான்புல்க்கு போயிருக்காங்க. ஜிகர்தண்டா XX 2 weeks உலக அளவில் 61 crore வசூல் பண்ணியிருக்கு. தமிழகத்தில் 38.5 crore, ஆந்திரப்பிரதேஷ் தெலுங்கானாவில் 4.6 crore, கர்நாடகாவில் 2.7 crore, கேரளாவில் 3.35 crore, நார்த் இந்தியாவில் 35 lakhs, ஓவர்சீஸில் 11.5 crore, மொத்தமாக 61 crore கலெக்ட் பண்ணியிருக்கு. படம் இன்னும் ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது டிசர்டான ஷோ கவுண்டில். 2023 தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண டாப் படங்கள்னு பார்த்தா ஃபஸ்ட் பிளேஸில் லியோ, செகண்ட் பிளேஸில் ஜெயிலர், தேர்ட் பிளேஸில் PS2, ஃபோர்த் பிளேஸில் வாரிசு, ஃபிஃப்த் பிளேஸில் துணிவு, சிக்ஸ்த் பிளேஸில் வாத்தி, செவன்த் பிளேஸில் மார்க் ஆண்டனி, 8th பிளேஸில் மாவீரன், 9th பிளேஸில் மாமன்னன், 10th பிளேஸில் ஜிகர்தண்டா XX. டிசம்பர் 1 ரிலீஸ் ஆக போகிற அனிமல் படத்துக்கான தமிழ் அண்ட் தெலுங்கு ஹிந்தின்னு 3 மொழிகளுடைய புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டாங்க சென்னையில். அதில் தமிழ் வெர்ஷனுக்கு 6 ஷோஸும், தெலுங்கு வெர்ஷனுக்கு 4 ஷோஸும், ஹிந்தி வெர்ஷனுக்கு 34 ஷோஸும் ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க. டிசம்பர் 1 படம் ரிலீஸ் ஆகுது. இது ஒரு ஏ சர்டிஃபிகேட் மூவி. படத்துடைய டியூரேஷன் 3 hours 21 minutes 23 seconds. ஞானவேல் ராஜா கொடுத்த இன்டர்வியூவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மௌனம் பேசியதே பட தயாரிப்பாளரும் சசிகுமாரும் சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதை தனி வீடியோவே அப்லோடு பண்ணி அதோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக சமுத்திரக்கனி அமீருக்கு ஆதரவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. அதில் நீங்கள் பருத்திவிரன் படத்துக்கு தயாரிப்பாளரே கிடையாது ஞானவேல் ராஜா, கொஞ்ச நாள்லையே நீங்கள் இந்த படத்தை விட்டு விலகிட்டீங்க. அமீர் அண்ணன் தான் அதன் பிறகு யார் யார்கிட்டையோ 50,000, 20,000, 30,000, 2,00,000, 70,000 கடன் வாங்கி படத்தை முழுசாக எடுத்து முடித்தார். ஸோ ஆக்சுவலாக பருத்திவிரன் படத்துக்கு அமீர் தாங்க ப்ரொடியூசர் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டை விட்டுருக்காரு. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.